கட்டுறது என்று சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக பெரிய ஒரு விஷயம் அது. பணம், பொருள், நிலம் அதிலும் விட அடுத்ததாக அவங்கள் பார்ப்பார்கள் வாஸ்து என்று சொல்வார்கள், சாஸ்திரம் பார்ப்பார்கள். அதுவும் நாங்கள் எடுத்த உடனே வடக்கு திசையோ கிழக்கு திசையோ என்று சொல்லி வீடு கட்டிடலாம். குடும்ப தலைவனுக்கு என்ன ராசியோ அதுக்கு தான் என்ன செய்வாங்க, வாசலுக்கு வைப்பாங்க. நீங்கள் நானும் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படித்தான் அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. இவ்வளவோ ஒரு பெரிய ஒரு காரியமாக அவங்க அதை பார்ப்பாங்க. ஆனால் இந்த நாட்டில் நாங்கள் எப்படா எங்களுக்கு விருப்பமான வீடு கிடைக்குமென்று வாடகைக்கு கிடைக்கிற வீட்டை பார்த்து கொண்டு ஓடுகிறோம், அல்லது கிடைக்கிற வீட்டை நாங்கள் சொந்தமாக வாங்குறது என்றாலும் அழகான நல்ல இதான சூழ்நிலைகளை பார்த்து, வானகர்கள் இருக்கா பஸ் ஸ்டாண்டர்கள் இருக்கான்னு பார்த்து நாங்கள் வாங்கி கொள்கிறோம். எல்லாருமே இப்போ இதுகளில் இங்கே உள்ளாக்கள் பெரும்பான்மையானாக்கள் அந்த வாஸ்து சாஸ்திரங்களை விட்டுவிட்டு கிடைக்கிற வீடை வாங்குறதுல தான் கவனம் செலுத்துகிறார்கள். கவனிப்போம், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிப்போம். குடும்பம், வீடு எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 3:33. அண்ணா மியூட் எடுத்துடணும், வாசிங்க, நீங்க வாசிங்க, கேட்கும். ஆமென். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நாங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆமென். அதனால இந்த பிரசங்கம் உங்களை யாரையும் பயன்படுத்த மாட்டுது. ஆனால் நானும் நீங்களும் சத்தியத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். ஒரு வீட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம் பச்சையாக படர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் ஷிம்மல் என்று டச்சில் சொல்வார்கள், இங்கிலீஷில் மோல்டுவார்கள். நாங்கள் தமிழில் எனக்கு சரியான பேர் தெரியலை. அதனால அதனுடைய அது வந்து சாதாரணமாக நீர் படுகிறபடியினாலே அல்லது ஈரத்தன்மையினால வருகின்றது என்று சொல்லி நாங்கள் அக்கறை இன்மாமல் விட்டுவிடக் கூடாது. அது வந்து ஒரு நுண்ணுயிர், அது வந்து ஒரு பொருள் கிடையாது, ஜடம், உயிரற்ற ஜடம் கிடையாது. அது ஒரு நுண்ணுயிர், அது ஒரு தாமிரம் என்று நினைக்க கூடாது, அது ஒரு ஃபங்கஸ் மாதிரி. அதனால என்னுடைய வீட்டுக்குள்ளே அது படர்ந்தால் பயங்கரமான ஆபத்து. அந்த வியாதி எங்களுக்கு உள்ள வந்துட்டது என்றால் அதை மாற்றுவது சரியான கடினம். அதனால தான் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். நாங்கள் வீட்டில் இப்படியான சூழ்நிலை தான் உடனே வீட்டை விட்டு மாறிடுவோம், அல்லது நாங்கள் சொல்லி அதை எப்படி அதை திருத்தி எடுத்துவிடுவோம். அது இருக்கவே கூடாது, அது பறந்து கொண்டே இருக்கும். சாப்பாடுகள் எங்களுக்குள்ள சுவாசத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கும். அதனால அலர்ஜி, குடல் வியாதிகள், ஆஸ்துமா வியாதிகள், தோல் வியாதிகள் மற்றும் சுவாச வியாதிகள் சம்பந்தமான வியாதிகள் எல்லாம் அதுக்கு காரணமாக அந்த ஷிம்மல் அது அமைந்து விடுகிறதாக நாங்கள் பார்க்குறோம். லேவியர் ஆகமத்தில் கர்த்தர் இதை பற்றி பேசியிருக்கிறார். வாசிப்போம் லேவியர் ஆகமம் 14:33-35. ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் பெறப்பண்ணினால் அந்த வீட்டுக்கு உரியவன் வந்து வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். கவனிக்க வேண்டிய காரியம், குஷ்ட ரோகம் வந்து மனுஷனுக்கு வரது, இது குஷ்ட தோஷம் வீட்டில் வாரது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நாங்கள் காண்கின்ற காரியம், யார் இதை வரவழைக்கிறார் அல்லது அனுமதிக்கிறார் என்று கவனமாக பார்க்க வேண்டும். கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி, நான் நீங்கள் எல்லாம் போய் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தா பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலாம், உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வரம் பண்ணினால், இதை நாங்கள் பார்க்கின்ற காரியம் இதுதான். ஆண்டவர் தான் இதை அனுமதிக்கிறார். கவனமாக ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க அழைக்கப்படுகிறோம். பயப்படாதவங்க, வெறும் ஷிம்மலை பற்றி நான் பேசலை, அதனுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம்.
அதனால அந்த வீட்டுல தோஷம் இருக்கிறதுன்னு சொல்லி முதலாவது பாஸ்டருக்கு போய் ஆசாரியனுக்கு போய் அறிவிக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கவனிப்போம். லேவியர் ஆகமம் 14:39-40 வரை கவனிப்போம். ஏழாம் நாளில் திரும்ப போய் பார்த்து தோசம் வீட்டு சுவர்களில் படர்ந்தது என்று கண்டால் தோசம் இருக்கும் அவ்விடத்துக்கு கல்லுகளை பேர்க்கவும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போடவும் அவன் கட்டளையிட்டு வீட்டை உள்ளே சுற்றிலும் செதுக்கி சொல்லி செதுக்கி போட்ட மண்ணையும் பட்டணத்துக்கு புறம்பே அசுத்தமான ஒரு இடத்திலே போட்டதும் வேறு கல்லுகளை எடுத்து வந்து அந்த கல்லுகளுக்கு பதிலாக கட்டி வேறு சாந்தை எடுத்து முதலாவது ஆண்டவர் ஒரு ஐடியா சொல்லி கொடுக்கிறார். முதலாவது அதெல்லாம் சாந்துகள் எல்லாத்தையும் கொட்டி உடைச்சி எடுக்கணும். கல்லுகளையும் அது படர்ந்திருந்தால் கல்லுகளையும் முழுங்கி அவங்க பல்லு சுத்தி இருந்தால் பல்லை முழுங்கி வருகிற மாதிரி எல்லாத்தையும் முழுங்கி கொண்டு ஊருக்கு வெளியில எங்க குப்பை கொட்டுற இடமோ அங்க கொட்டிடும். எல்லைக்குள்ளே ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப வாழ்க்கை, ஆசீர்வாதம், சாபங்கள் இவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வோம். பாருங்க, இந்த வேலையை செய்யக்குள்ள நாங்கள் ஊர்ல அந்த ஷான் பேப்பரால பெயிண்ட் அடிக்க செய்யற மாதிரி செய்யக்கூடாது. அவ்வளவு நுண் உயிர், அதுக்கெல்லாம் மாஸ்க் போட்டு முகமூடி போட்டு தான் அந்த வேலைகளை செய்யும். சுவாச பைக்குள்ள போச்சு என்றால் பெரிய ஆபத்தது. பூஞ்சை, தமிழ்ல பூஞ்சை, பலவிதமான பூஞ்சை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த காரியம் பைபிளிலே தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனால் அதில் உள்ள கவலைக்குரிய காரியம் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கவனிப்போம். 49:50-51 வசனங்களை தொடர்ந்து அப்பொழுது வீட்டுக்கு தோசம் கழிக்க இரண்டு குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு குருவியை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொண்டு கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் எடுத்து இவர்களை கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலும் ஊற்று நீரிலும் தேய்த்து தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளித்து. இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு குஷ்ட ரோகம் வந்தால் என்ன செய்ய வேணும் என்று சொன்னது போல வீட்டுக்கு ஒரு குஷ்ட தோஷம் வந்தால் என்ன செய்ய வேணும் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் நேரடியாக அதனுடைய காரியங்கள். நேரடியாக அந்த சுவரை கொத்தி சாந்த எல்லாத்தையும் எடுத்து மண் எல்லாத்தையும் எடுத்து அந்த மண்ணையும் எடுத்துக்கொண்டு எரிந்து கல்லுகளில் இருந்தால் கல்லுகளை எடுத்து அப்படி நேரடியாக அந்த பகுதியை அந்த இடத்திலே கொண்டு வர நாங்கள் மாற்ற வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரெண்டு குருவிகளை பிடித்து கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து, ஈசோப்பனா தண்ணியில தோச்சு போட்டு தெளிக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற காரியம் இவைகளை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறது, ஒரு குருவியை ஒரு மட்பாண்டத்தில் உள்ள ஊற்றின் மேல் ஊற்று நீரின் மேல் கொன்று பார்வையிட்டு விஷயம் எல்லாம் செயல்பட வேண்டியது. ஆண்டவர் சொன்னார், பாவம் செய்தாலும் ஜவா நீ புறா குஞ்சுகளை காணிக்க விடல. இன்னொரு இடத்துல சொன்னார், மந்தைகளை பலி செலுத்தணும் சொன்னார், தகன பலி செலுத்தணும், காளைகளை தகன பலி செலுத்தணும், கொண்டு அந்த ரத்தத்தை ஆசாரியர் எடுத்து திரைச்சிலையில தெளித்து பாவம் கழுவப்படும்படி ரத்தம் சிந்துதல் வேணும் என்று சொன்னார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பாவம் மன்னிப்புக்கு ஒரு காரியம், இங்கு வீட்டுக்கு ஒரு தோஷம் வந்தால் முதலாவது நேரடியாக சம்பந்தப்பட்ட இடத்தை மாற்றுவது. இரண்டாவது ஆண்டவர் சொல்கின்ற ஒரு ஆவிக்குரிய காரியம், இரண்டு குருவியை பிடித்து இந்த காரியங்களை செய்து ஒரு குருவியை வெட்டி அந்த ரத்தத்தை இந்த தண்ணியில தோய்ச்சி அதை வீட்டில ஏழு தரம் என்ன செய்யணுமா வீட்டின் மேல் தெளிக்க வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த குருவியை பிடித்து ரத்தத்தை எடுத்து தெளித்தால் இந்த வியாதியும் இந்த நுண்ணுயிர் வராதுன்ற அர்த்தமா? ஆண்டவர் ரெண்டு தெளிவான காரியத்தை சொல்லி இருக்கிறார். ஒன்று நேரடியான காரியம், மாற்ற வேண்டிய காரியம். இரண்டாவது ஆவிக்குரிய காரியம், நாங்கள் உண்மையான தோஷத்திலே ஏனென்றால் இந்த தோஷத்தை
சுவாசத்தை யார் தந்தது? ஆண்டவர் தந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுமதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று நேரடியாக சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாற்றுவது, இரண்டாவது ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் சொல்வதற்கு கீழ்ப்படிவது. இந்த ரெண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்கின்ற காரியம். நானும் நீங்களும் வெறும் வார்த்தை எடுத்து வாசித்து கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்கா. செயல்படுத்தவன், ரெண்டு காரியமும் செயல்படுத்தவனும், சுவரை ஓட்டையாக்கணும், இடிக்கவனும், கல்லை பெயர்க்கவனும். சாதாரணமாக நாங்கள் வாயாலே சொல்லி போட்டு போற கதை கிடையாது. செயல்படவனும், மாற்றத்தை நாங்கள் உண்டு பண்ணவனும் பிரியமானவர்களே. அந்த தோஷம் வந்திருக்கிறது, நாங்கள் அதை மாற்ற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்பத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நானும் நீங்களும் செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் அவைகளை மாற்ற நானும் நீங்களும் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதை போல ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் உண்மையான விடுதலையை, ஆண்டவர் உண்மையான சமாதானத்தை, ஆண்டவர் உண்மையான சுகத்தை எனக்கு உங்களுக்கு தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய குடும்பத்திலே கண்ணீர், கவலை, வேதனை, துன்பங்கள் இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ரெண்டும் நடக்க வேண்டும். உண்மையான மனமாற்றத்திற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிரியமானவர்கள், நம்முடைய குடும்பத்திலே கண்ணீர், கவலை, சண்டை, சச்சரவு ஒன்றும் இருக்கக்கூடாது. எல்லாம் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொண்டு வரவில்லை, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். நானும் நீங்களும் இந்த குடும்ப வாழ்க்கையில மிக ஜாக்கிரதையாக விழிப்போட, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ்கின்றதிலே கவனம் செலுத்தும்படி இன்றைய நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். லேவியராகமம் 14:52-53 கவனிப்போம். கேதுரு கட்டினாலும் ஈசோப்பினாலும் சிவப்பு நோடினாலும் வீட்டுக்கு தோஷம் கழித்து உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறப்பே வெளியிலே விட்டுவிட்டு இப்படி வீட்டுக்கு பிராயச்சித்தம் செய்யப்படவன், அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். பாருங்க, ரெண்டு குருவியை பிடிச்சு ஒன்றை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த ஊற்று தண்ணீரையும் எடுத்து அங்கே அவர்கள் வீடை தெளிக்க வேணும் என்று சொல்லப்பட்டு 7 தரம் தெளிக்க வேணும் என்று சொல்லியிருந்தார். சும்மா எல்லாம் 50 தரம், 67 தரம், 32 தரம் எல்லாம் சொல்லியிருந்தார். ஆண்டவர் என்னத்தை செய்தாலும் ஒரு கிளியராக ஒரு காரியத்தை பேசுவார். 7 தரம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் சிறைச்சாலையிலே. ஆண்டவர் சொன்னார், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த இடத்துல ஆராதனை நிகழ்ச்சி. என்ன கண்டா சொன்னால் இப்போ அடித்து போடுவாங்களே என்றால் அவங்கள் 15 வருஷமாக எனக்கு முதல்ல இருந்து அந்த இடத்துல மாறி மாறி அவர்கள் வந்து வந்து போக போக ஜெபிக்கிறவங்க. இந்த இடத்துல இனி ஆராதனை இல்லைன்னு தான் சொன்னால் என்ன செய்வாங்க? அதனால் நான் ஒன்றும் சொல்லிட்டேன். அப்படியே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. வெள்ளிக்கிழமை பின்னர் நாங்கள் திருப்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொன்னால் பாரு, ஞாயிறு இங்கே ஆராதனை நடக்காதுன்னு சொல்லிட்டேன். எப்படி நான் சொல்கிறேன்? எனக்கு சரியான கஷ்டமாக இருந்து நான் சொல்லிட்டேன். சனிக்கிழமை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நான் சொன்னேன். திருப்பி மாவியார் சொன்னால் நாளைக்கு இந்த இடத்துல ஆராதனை நடக்காது. நான் நெஞ்ச மாதிரியே அவங்க சண்டிகண்டை கட்டி கொண்டு எழுப்பிட்டாங்க. இத்தனை வருஷமாக நாங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அப்படி சொல்கிறது பொய் தீக்கிறது சொல்லக்கூடாது பிரதர் என்று சொன்னாங்க. அடுத்த நாள் காலமே சிறைச்சாலையில் உண்ணாவிரதங்களை வச்சு இந்த பைபிள் காரணங்களையும் பூசாக்கு மாற்றி போராட்டம் துவங்கி விசேட அதிரடி படையினரெல்லாம் சிறைச்சாலைக்கு குவிக்கப்பட்டு அண்டையில் இருந்து அந்த இடத்துல ஜெபக்கூட்டம் நடத்தினேன். அப்போ நாங்கள் எல்லாம் ஓடி ஒழிஞ்சு போய் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் 4-5 பேர் கூடி கூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ரகசியமாக ஜெபம் பண்ணுறதுக்கு தடை, எவ்வளோ அதான் விஷயம். ஜெபம் பண்ணக்கூடாது, பைபிள்காரர் ஜெபம் பண்ணக்கூடாது, அதான் பிரச்சனை. 1000 பேர் இருக்கிற இடத்துல நாங்கள் ஒரு 30-40 பேர் ஜெபிக்கிறதுக்கு சுதந்திரம் கிடையாது. செய்கிறதே எங்கள்ட தமிழ் கைதிகள் தான். அப்பொழுது நாங்கள் எல்லாரும் பாத்ரூமுக்கு பக்கத்தில் இருந்து எல்லாரும் வெளியில் ஒரு வெளி ஒன்று இருக்கு, அங்கே எல்லாரும் பாத்ரூம் சிறுநீர் கழிக்கிற இடம், அந்த இடத்துல மூக்கு நார நார அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி துதிச்சு கொண்டிருந்தோம். ஏன்னா அந்த இடத்துக்கு எல்லாரும் வரமாட்டோம். அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணி துதித்து கொண்டு இருக்கக்குள்ளதான் இன்னொரு தடவை ஆவியானவர் பேசினார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற நான் உங்களை உயிர்ப்பியாமல் இருப்பேனோன்னு சொல்லி பேசினார். அப்பொழுது நான் அதை சொன்னேன்,
ஆவியானவர் செய்ய போகிறார், எங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் சொல்லி அடுத்த நாள் எங்களை மீண்டும் வேற ஒரு செக்ஷனுக்கு அஞ்சஞ்சு பேரை பிரித்து பிரித்து அனுப்பினாங்க. போன அன்றே நாங்கள் போன இடங்களிலே ஜெபக்கூட்டங்களை ஆரம்பித்தோம், சுவிசேஷத்தை ஆரம்பித்தோம், கரங்களை கட்டி தேவனை மகிமை படுத்துவோம். ஆமே. ஆண்டவர் பேசக்குள்ளெல்லாம் தெளிவாக தான் பேசுவார் பிரியமானவர்கள். ஒரு நாள் களத்துறை சிலைக்கு வவுனியால் இருந்தவருடைய அம்மா உணவுப் பொருட்களையும் போதுமான தேவையான சாமான்களையும் ரெண்டு மூன்று பெரிய பேக்கில் கொண்டு வர மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ வருவாங்க வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த சாமானும் களத்துறை சிறையில் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் எழுதின சாமான லிஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு. அஞ்சு பேக்கெட் ஐங்கர்மா, மூன்று கிலோ சீனி, டண்டு டூத்பேஸ்ட் எல்லாம் அப்படியே 20 சாமான் எழுதி வச்சுருக்கிறோம். எங்களுடைய அம்மா அதே அளவு 20 சாமான் அப்படியே 20 சாமான் அதோட எக்ஸ்ட்ராவாக வேறு சாப்பாடுகள் அதெல்லாம் கொண்டு வந்தோம். அப்போ நான் செக் பண்ணிகளோட சேர்ந்தெல்லாம் பார்க்குறது என்ன பிள்ளை என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றும் பிசகை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் பிசை மிஸ்ஸாக இல்லை. எப்படி நடந்தது அம்மாட்ட நான் கேட்டேன், எப்படி இது நடந்தது, எப்படி இது சாத்தியம்னு. அம்மா சொன்னாங்க, நான் கனவில் வந்து இந்த லிஸ்ட்டை சொன்னதாக அவங்களுடைய அம்மா சொன்னார். எங்களை ஆண்டவரை விசுவாசிக்காத, அதாவது எங்களுடைய பைபிள் இந்த சபையை ஏற்றுக்கொள்ளாத என்னுடைய அம்மா ஒரு கத்தோலிக்க தாயாராக இருக்கிறார். அப்படி இருந்தும் அம்மாவுக்கு கனவில் போய் நான் போய் சொன்னபடி அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்வார், செயற்படுவார் என்பதை நானும் நீங்களும் அறிகின்ற பிள்ளைகளாய், தெரிந்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சொல்லும் பொழுது அது ஏன் சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்பதை ஆராய்வதற்கு கூட முதலாவது கீழ்ப்படிவதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் சாமுவேலிலே நாங்கள் வாசிக்கிறோம். சவுல் ராஜாவுடைய பிரச்சனையிலே அவர் ஆண்டவருக்கு பரிசெடுத்து ஆழ்மானங்களை பிடிச்சு வச்சிருந்தவரா திறமானதில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சொன்னார். என்ன சத்தம் கொண்டு கட்டுவோம்னு சொன்னார். எல்லாம் கத்தருக்கு பலி இருந்தால் கொஞ்சம் பொறுமையான்னு சொல்லி சொன்னேன். தேவ ஜனமே, ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கவும் இந்த இடத்துல ஏன் இந்த குருவி ரெண்டை பிடிச்சி ஒண்டை வட்டி போட்டு ஒண்டை என்ன செய்கிறாராம், உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வழியிலே விட்டு விட்டு இப்படி வீட்டுக்கு பிராய சித்தம் செய்ய கடவன். அப்பொழுது அது சுத்தம் அது தேவையாது. குருவியை பிடிச்சிட்டு ஒண்டை போட்டு தள்ளிட்டு ஒண்டை விட்டா வீடு சோமாமா. ஆனால் கத்த சொல்வதை செய்ததான் நம்முடைய காரியம். ஆண்டவர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை புரிந்து கொள்ளாவிட்டால் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். கீழ்ப்படியாவிட்டால் மீண்டும் மீண்டும் நாங்கள் ஆண்டவருடைய பிரமாணங்களை மீறி பாவத்துக்குள்ளாகி கொண்டிருப்போம். ஆண்டவர் சொல்கின்ற காரியத்துக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய நாங்கள் கற்றுக்கொள்ளவும். வீட்டிலே நாங்கள் பலவிதமான தடைகள் குடும்பத்தில் வந்தால் வீட்டை கூப்பிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், ஹோமம் செய்கிறோம், ஹோமம்னு சொல்லுவோம். எத்தனை பேர் எத்தனையோ பவும் நகைகளை எத்தனையோ ஆயிரம் சுவிஸ் பிராங்குகளை எல்லாம் முடித்து ஏமாந்து போய் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே தோஷம் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் தொடர்ந்து வருகின்றன, கண்ணீர், கவலை, வேதனை, காயங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் மனுஷர்கள் பொதுவாக கண்ணுக்கு தெரியத்தக்க காரியங்களிலே தான் இறங்குவார்கள். ஆறாவது, இதை தீர்க்கத்தக்கவர்கள் இருக்கிறார்களான்னு தேடி இந்த சாஸ்திரங்களை தேடி நாடுவார்கள். ஆனால் சத்தியத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த காரியங்களை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த குருவியின் ரத்தம் ஊற்று தண்ணீரிலே சேர்க்கப்பட்டு அங்கே வீட்டிலே தெளிக்கும்படியாய் அங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குருவி வெட்டப்பட்டு போகிறது, இன்னொரு குருவி பறக்க விடப்படுகிறது. பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை மிக முக்கியமானது. கர்த்தர் தான் குடும்பத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆதாம் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையிலே யாரும் இன்னொருவரை காயப்படுத்தவோ சமாதானத்தை கெடுக்கவோ எந்த ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவோ நாங்கள் இடம் கொடுக்க கூடாது.
இதுதான் குடும்ப வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. ஆண்டவர் குடும்பத்தை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தோஷம் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது, சாபம் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. இங்கு நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் இருந்து கடைசியாக அவன் மறித்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்தும்படி எல்லாருக்கும் கால்கள் முழங்கால்களை முறித்தார்கள். ஈட்டியாலே இயேசுக்கு குத்தி பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். குத்தினவுடன் கடைசியாக ரத்தமும் நீரும் வெளிவந்தன. இரண்டா நீர் வந்ததனுடைய அடையாளம், ரத்தம் கம்ப்ளீட்டாக அவருடைய சரீரத்திலே இருந்து வெளியேறியது. எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி தம்முடைய ரத்தத்தினாலும் அந்த தண்ணீராலும் உடைய பாவங்கள் அக்கிரமங்கள் சாபங்களை அவர் கழுவினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், பேதுரு வீட்டையும் இயேசு போனார், இன்னொரு பரிசேயன் வீட்டை யூதனுடைய வீட்டிலையும் இயேசு போனார். இயேசு என்ன சொல்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். கவனிப்போம், லூக்கா 7:44 இருந்து கவனிக்க போகிறோம், வாசிப்போம். ஆண்டவர் முதலாவது பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அங்கெல்லாம் கலைக்கிறாங்க, யாரடா இந்த பொம்பளை இயேசுவின் காலம் முடிச்சு தலையால தடவி கொண்டிருக்கிறார், கண்ணீரால காலை கழுவி கொண்டிருக்கிறார். உண்மையாக இவர் கடவுள் என்று சொன்னால், உண்மையாக இவர் தேவகுமார் என்றால் இவருக்கு தெரிய வேணும், இந்த பொம்பளையாக எப்படிப்பட்டவள் என்று தெரிய வேணும் என்றால் அவங்க மனசுக்கு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள். பேதுரு விட்டவே மாமியார கையை பிடிச்சி எழுப்பி காய்ச்சல் இருந்தான் சுகப்படுத்தினாரா இல்லையா? சுகப்படுத்தினார். ஆனால் இயேசு சொல்கிறாரு, கால்களுக்கு என்ன செய்யலையாம் பேதுரு? தண்ணி தரையில். ஏனால் அவர் எந்த நேரம் அவரோட திரியிறபடியினால அவரை ஒரு கெஸ்ட் ஆப்பாங்க இல்லையா? இதான் ஆண்டவருடைய காரியம். நானும் நீங்களும் தவறு செய்திடக்கூடாது. ஆண்டவருடன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிரதரம் அன்னை சொன்ன மாதிரி அப்பா மகன் என்று இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை நான் நீங்களும் ஜாக்கிரதையாய் செய்யணும். அதே ஆண்டவர் நாளைக்கு என்ன குற்றச்சாட்டக்கூடாது. இங்கே பேதுருவுக்கு சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை கவனிப்போம், 45. ஆமாம். அப்ப இங்க நாங்கள் பார்க்கின்ற காரியம் அன்பின் அடையாளம். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், எவ்வளவுக்கு அதிகமாக பாவ மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாக நன்றி உடையவர்களாக அவள் இருந்தாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் அவள் அழுது கொண்டே இருந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டது, பாவ தோஷத்திலே இருந்து அவள் விடுதலை அடைந்தபடியினாலே அவ்வளவு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருந்தது, அழுது கொண்டே இருக்கிறார். இங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்த பொழுது நீ தண்ணி தரவில்லை, நீ என்ன முத்தம் செய்யலை என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை குற்றம் சாட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வருகின்ற தேவனுடைய வார்த்தை, எங்களை தேடி வருகின்ற தேவனுடைய ஆசீர்வாதங்கள், எங்களை தேடி வீட்டுக்குள்ளே வருகின்ற தேவனுடைய காரியங்களை நானும் நீங்களும் தடை செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் மேலே வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களை கனம் பண்ண தெரிய வேண்டும். வாசிப்போம், 46 வசனம் அடுத்தது கடைசியாக, பரிமளம் என்ன சும்மா வாசம் கமகமான்னு எல்லா இடமும் இருக்கு, நீ சும்மா இன்னோட தெரியல கலைக்கு. இது ஆண்டவர் பேதுரு பார்த்தீங்களா, ஐன்ஃபாக நினைச்சிட்டேன், சிம்பிளாக நினைச்சிட்டேன், ஆனால் இயேசு அது அந்த இடத்துல சொல்லி காட்டுறேன் பார்த்தீங்களா. நானும் நீங்களும் வீட்டுக்குள்ளே வார ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை காரியங்களை தடை பண்ணக்கூடாது. பெரியவர்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய வசனம் பெற வேண்டும், வீட்டுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும், தேவனுடைய கிருபை வீட்டுக்குள்ள பெருக வேண்டும். நான் வந்தனம் உண்ட வீட்டை நீ என்ன கவனிக்கல் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே. எங்களுடைய வீடு தேவனுடைய ஆசீர்வாதங்களாலே நிரம்பி வழிய வேண்டும். பிரியமானவர்களே, அதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எங்கள் மேலே சாபங்கள் இருக்காதபடி எல்லாமே அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கவனிப்போம் தொடர்ந்து, 47 வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது,
இவை மிகவும் அன்பு கூர்ந்தாகும். எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு இயேசு வீட்டை வாரதுனால என்ன வருது? வீட்டு வசனம், பைபிள், குடும்பமாக இருந்து வாசி, தனிப்பட்ட ரீதியில் இருந்து மனத்தியல கணக்காக வாசி, இயேசுவை நேசியும். அவர் தான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதில் அக்கறையாய் ஆர்வமாய் எந்திரத்துக்கு நேரத்தை செலவழிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்முடைய குடும்பங்கள் மேலே இருக்கிற சாபங்கள், பாவம், கண்ணீர், வியாதி, தோஷம் எல்லாம் மறைந்து போகும். ஏனென்றால் கடவுளை தேடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். சகல அதிகாரமும் உண்டு. அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் எப்படி வீட்டுக்கு வந்து குந்தி இருப்பார்? வசனம் நம்முடைய தலைமாட்டுக்குள்ளே இருக்கு. வசனம் அதை தியானம் செய்யணும். வாசிக்க வாசிக்க என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அதனால நானும் நீங்களும் இந்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல எங்களுடைய குடும்பத்தில் அந்த தோஷம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்கள், எப்படி ஒரு குருவி கொல்லப்பட்டு அதனுடைய ரத்தமும் தண்ணீரும் தெளிக்கப்படுகிறதோ, எப்படி ஒரு குருவி விடுதலையாக்கப்படுகிறதோ, அதை போலத்தான் எங்களுக்காக இயேசு சிலுவையிலே ரத்தமும் தண்ணீரும் அடித்தார், எங்களை கழுவினார், என்னையும் உங்களையும் பறந்து போகும்படி விடுதலையாக்கினார். ஆமென். எங்களை அவர் விடுதலையாக்கினார். பிரியமானவர்களே, எவ்வளவு நன்றி உணர்வுடன் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் தெரியுமா? எங்களுடைய குடும்பம் குடும்பமாக நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த சிங்கல் போன்ற அடையாளமாக இருக்கிற சாபங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த இடத்துல இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற காயம், கண்ணீர், கசப்புக்கள் எல்லாவற்றையும் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் கண்ணீராலும் கழுவ அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நாங்கள் எல்லாரும் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இன்றைக்கு பெரிய சமாதானத்தோடு தான் நாங்கள் வீடு செல்ல ஆண்டவர் கிருபை செய்வார். காலாத்தியர் 3:13 நாங்கள் பார்க்கிறோம், ஜீவனை கொடுத்த குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவனுக்கு வரும் ஆதாமம் ஏவாளும் தேவை. தவறு செய்தது என்று சொல்லி ஆதாமம் வச்சுக்கொண்டு ஆண்டவர் ஏவாளை திருத்தி விடவில்லை. ரெண்டு பேரும் தான் போய் எல்லா பாடையும் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னார். ரெண்டு பேருக்கு தான் தண்டனை. ஏன் எங்களுக்கும் தேவையாக குடும்பத்திலே எல்லோரும் தான் பொறுப்பு. ஒவ்வொருவருக்கு புத்தி சொல்லுவார். தம்பி இங்கே வாங்க, அப்பா இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்க, பிள்ளை இங்கே வாங்கன்னு புத்தி சொல்வதற்கு எல்லோருக்கும் தான் பொறுப்பு இருக்கு. யாருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. எங்களுடைய குடும்பங்களில் சாபம் இருக்காது. ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்களுடைய குடும்பங்களுடைய பூரணமான விடுதலைக்காய் இந்த காரியங்கள். 2 பார்த்து நிறைவு செய்வோம். எபிரேயர் 10:19-20. ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் படிவால் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணப்படுவார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தாய்க்கும் உண்டாகும். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பா பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய ரத்தம் தான் எங்களை அவருக்கு கிட்டி சேர்த்தது. எங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நிறைவாக இந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 21:22. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட கழுவுகிறது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், வீடு
குஷ்டம் வந்த பொழுது தோஷம் வந்த பொழுது என்ன நடக்கிறது? வெளிப்படையாக அந்த இடத்தை மாற்ற வேண்டும், ஆவிக்குரிய ரீதியாக இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அதை போலத்தான் எங்களுடைய இருதயம் சுத்தமாக வேண்டும், சரீரமும் சுத்தமாக வேண்டும், பார்க்கிறவர்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய சாட்சி வாழ்க்கையை. அதைத்தான் இயேசு எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நேராக வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். Jemison Church, Mosüsli-Straße 32, 6032 Emmen, Luzern. Alleluia, Alleluia, Avar kere mari mai. Alleluia, Alleluia, Avar kere ganam. Alleluia, Alleluia, Avar kere dudigal. தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவன் எழுந்தருள்வார், எனக்காக யுத்தம்